சவுண்ட் எடுக்கிற மாதிரி. ஹலோ, இந்த அகத்தை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே அதை விடணும்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா? நீங்க சொல்றது பொறுத்து இப்ப புறத்துல ஒரு பொருளை விடணும்னு அப்படியே விட்டுறாங்க. அகத்துல விடுதல் அப்படின்னா எப்படி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்ல அது எப்படி விடுதல்ன்றத கொஞ்சம் விளக்கமா புரியற மாதிரி சொல்லுங்க ஐயா. பக்கத்துல ஒரு பொருள் எனக்கு பிடிக்கல, இதை விட்டுருங்கன்னு சொல்றேன், நான் அதிர்த்தி விட்டுறேன் விட்டுறேன் தொடர் தோல்வி வருது, அவமானம் வருது, பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது, தொடர்ந்து பிரச்சனைகள் தான் நடக்குது. அந்த எமோஷன்ஸ் வந்து எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நீங்க அதை என்ன சொல்றீங்க, அப்படியே விட்டுடுங்க அப்படின்றீங்க. அப்படி விடுறதுன்றது வந்து எப்படி அதை விடுறதுன்னு கொஞ்சம் காலையில இத பத்தி பேசணும். இருந்தாலும் பழைய எப்படி சொல்றேன், இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க வந்து கண்ணாடி முன்னால நிக்கிறீங்க, உங்க இமேஜ் வந்து கண்ணாடியில தருது, நீங்க தலை சீவுறதுக்காக கண்ணாடி போறீங்க, தலை சீவிட்டீங்க, தலை சீவி முடிச்சோம்னா அந்த இமேஜ் போயிருமா? போகாது. அப்ப நீங்க அந்த இமேஜ் பார்த்து சொல்றீங்க, வேலை முடிஞ்சு போச்சு, நீ இப்ப ஏற்கனவே நான் அவசியமா நின்றுட்டு இருக்கா, போக முடியல, கண்ணாடி விட்டு போ, நான் ஆபீஸுக்கு நிறைய வேலை இருக்கு, உன்னை அப்புறப்படுத்திதான் போவேன் என்ன சொன்னா போகுமா? அது போகாது. இப்ப அதே மாதிரி உங்க நீங்க நடந்து போறீங்க, உங்க பின்னால நிழல் வந்துகிட்டே இருக்கு, நிழலை பார்த்து சொல்றீங்க, என்ன நான் எங்க போனாலும் பின்னால வந்துட்டு இருக்க, ரொம்ப தொல்லையெல்லாம் இருக்கு, நீ ஒன்னு நீ என் பின்னால வராத, இதுதான் கடைசி, நல்லா வராதுன்னு சொல்லி நீங்க எச்சரிக்கை பண்றீங்க. உங்க எச்சரிக்கை கேட்டு அது ஒதுங்கிருமா? இப்ப இது வந்து உண்மையிலே சொன்னா அதனுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். அது இப்ப இதை நீங்க என்ன சொன்னா, நீங்க அதுல இருந்து விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நீ இருந்தா இருந்துட்டு போற உன்னே டீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான், எனக்கு அதனால ஒண்ணுங்களேங்கிற மாதிரி. இப்ப நிழலுக்கு ஏதாவது முக்கியம் இருக்கா? அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜுக்கும் வந்து அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இப்ப உங்களுக்கு தேவை இருந்தா பயன்படுத்திக்கிட்டுறீங்க, தேவை இல்லாம நீங்க கண்டுகிட்டுறது இல்ல. அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த இமேஜை பொறுத்த அளவுல அதன் அளவுல அதுக்கு வந்து பிளஸோ மைனஸோ கிடையாது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் வந்ததுன்னா பயன்படுத்திக்கிறீங்க, தேவை இல்லாமல் நீங்க அதை கண்டுகிடாம போயிடுறீங்க. அதே மாதிரி வந்து நம்ம எமோஷன்ஸை பொறுத்த அளவில் நம்ம வந்து அதை எடுத்து மெயின்டைன் பண்றதோ சரி பண்றதுக்கோ நமக்கு ஒன்றும் வேண்டியதே இல்லைங்கும் போது, ஒரு நிழலுக்கும் ஒரு இமேஜுக்கும் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை வந்து உங்களுடைய மனதில் வரக்கூடிய எமோஷன்ஸுக்கும் அதே மரியாதை கொடுத்துட்டீங்கிறது தான் அப்படின்னா அதுல இருந்து விலகி இருக்கிறதுன்னு அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமா, அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு வந்துட்டு போது ஒண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து அது சமுதாயத்தில் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, தேவையில்லாத சொல்லும்போது ஏதோ எதிர்பாராத சண்டைகள் நடக்குது, ஏதோ ஒன்று தொடர்ந்து பிரச்சனைகள் வருது, அதை நம்ம எப்படி தேவையில்லாதன்னு பிரச்சனைகள் ரைட்டு மனசுல வரக்கூடிய எமோஷன் சொல்றோம். மனசுல ஒரு எமோஷன் வரும்பொழுது எமோஷன் அந்த ரிஃப்ளெக்ட் தாங்க, இதை வச்சுதான் எமோஷன், அந்த எமோஷன் வருது. அந்த எமோஷன்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக அந்த எமோஷன் வருது. அந்த எமோஷன் வந்து அதன் அளவுல வந்து அப்படிங்கன்னா, நீங்க கண்ணாடியை பாத்தீங்கன்னா உங்க ஷேவ் பண்றீங்க, தலை வாரிக்கிறீங்க, அப்ப வந்து அந்த இமேஜே தெரியலன்னா நீங்க அதை உபயோகப்படுத்தி ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அதன் அளவுல அது வந்து நல்ல இமேஜ் நீ கடைசி வரைக்கும் இங்கே இருந்து நம்ம சொல்ல போறது இல்லை. அதனால அது வந்து அது அதன் அளவுல வந்து வேற எந்த உபயோகமும் நமக்கு இல்லை. அதனால அதன் அளவுல அது நம்ம வந்து எடுத்துக்கிடணும் வச்சுக்கிடணும் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எந்த எமோஷனுமே வந்து ஒரு இமேஜுக்கு எந்த இமேஜ் ஒரு நிழலுக்கும் ஒரு இமேஜுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்தாப்போம். அதை வந்து நம்ம பெர்மனண்டா வச்சுட்டு நம்ம இமேஜ் இல்லாம பாத்துக்கிறோம், இமேஜ் விட்டு விலகி போயிருவாங்க அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணணும். தொடர்ந்து இல்லாம இருக்கு அப்படின்றது அது எப்படிங்க இருக்குன்னா காரணமா இருக்கும், அதாவது கர்மான்னு சொல்றாங்க அது காரணமா இருக்குமா, இல்ல அது எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது? விடாமுயற்சின்றது 10 வருஷம் 12 வருஷமா தொடர்ந்து தோல்வியாவே இருக்கு, அவமானமாவே இருக்கு, ஆனா எஃபோர்ட்லயோ இல்ல ட்ரை பண்றதுக்கே எந்த குறையும் இல்ல, இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்குங்கய்யா? இல்ல சில இதுகள் வந்து கர்மாவனுடைய பேஸ் இருக்கலாம், பட் இருந்தாலும் நாம வந்து கர்மாவை நம்ம ஒரு காரணமா வச்சு நம்ம ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல அது எப்படி அது இருக்கு, அதுல இருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு எப்படி அந்த வெற்றி பாதைக்கு திரும்புறதுன்னு கேட்கணும். இல்ல எதுனாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த அகம் புறம்ங்கிற ஒரு அம்சத்துல அகத்தை வந்து நீங்க புறக்கணிச்சு புறத்தை மட்டும் உங்க கவனம் இருந்துன்னு சொன்னாலே
மன உணர்ச்சிகளை நீங்க மைண்ட் பண்ணாதபடி புறத்துல என்ன செய்யணுமோ அதுல மட்டுமே நீங்க கவனம் வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, நன்றிங்க.